ஒரு அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம். எங்கள் தாய்மொழி அழிஞ்சு போச்சு. எங்களுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, நீண்ட காலமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய பாரம்பரிய வழிபாடு, எங்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, இது எதுவுமே இல்லை, அழிஞ்சு போச்சு. ஆனால் இது இதில் எதுலேயுமே அரசியல் இல்லை. என் மொழியை பற்றியோ, என்னுடைய உரிமையை பற்றியோ பேசுகிறதுல அரசியல் இல்லை. வெறும் அரிசியெல்லாம் இது மாறி இருக்குது. பணத்தை கொடுத்து வாக்கை பெறுகிற நிலையில் இருக்குது. ஈழ விடுதலை வந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் இங்கே வந்து பேசிக்கொண்டு அந்த அரசை பற்றி பேசுகிற ஒரு அரசியல் நிலைமை இருந்தது. சுத்தமாக அதை கடந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ என் இனம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு ஒரு அரை நூற்றாண்டு ஆகலை, 7 ஆண்டு தான் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் கடந்து விட்டு ஒரு தேசியம் நகர்ந்து போகுது. இப்போ அதை பேசுனா தேவையில்லாமல் ஈழத்தை பற்றி பேசுகிறாங்க, அதை வச்சு இது அரசியல் செய்து பிழைக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஒரு இழிவான இது இருக்குது. ஒரு தேசிய இனம் தனக்கென்று தேசம் அடைகிறத விட ஒரு அரசியல் ஒன்றுமே இருக்க முடியாது. அப்போ அதை வந்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஈழம் ஒரு தொலைதூர தீவல்ல, ஈழம் ஒரு மூன்று எழுத்து வார்த்தை அல்ல, அது ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஒரு தேசிய இனத்தின் உரிமை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலைன்றதை நம்ம சொல்ல வேண்டியது. அங்கே போராடி உயிர் நீத்தாங்க பாருங்கள் அந்த விடுதலைக்கு, அவனுக்கு மட்டுமான தேசம் இல்லை. போராடி சாகிறதுக்கு பிள்ளைகளை கொடுத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு மட்டுமான தேசம் இல்லை, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தேசிய மக்களுக்கான தேசம், ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம் அது அப்படிங்கிற உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு. இப்போ அதனால தான் இந்த இது போன்ற கருத்தரங்கை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஈழம் வந்து ஈழத்தில் வாழ்கிறவனுக்கான தேசம் இல்லை, எங்கள் இனத்தின் தேசங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் இந்த கருத்தரங்கை நடத்துகிறாரு, அதில் நான் பங்கேற்கிறேன். வெற்றி தோல்வி அதை தாண்டி நாங்கள் அதில் பங்கேற்றோம், அதில் போட்டிட்டோங்கிறது தான். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரனுக்கு தொடர்ச்சியாக களத்து நின்று விளையாடணும், அதுதான் முதன்மையானது. இப்போ இங்கே வந்து போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் ஒரு கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தியிருப்பதை நம்ம பார்க்குறோம். 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கேரளாவில் அந்த மாதிரி நிலை இல்லை, மேற்கு வங்கத்தில் அப்படி இல்லை, இந்தியாவில் பிற மாநிலங்களில் இவ்வளவு விழிவான நிலை இல்லை. தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது மற்ற மாநிலங்களில் இல்லை. இப்போ தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் தேர்தலை தள்ளி வச்சதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணமே நமக்கு ஒரு தலைகுனிவு. இந்திய பெருந்தேசத்தில் இதுவரை இவ்வளவு காலம் இருந்த அரசியல் வரலாற்றில் இது ஒரு இழிவு. பணம் அதிகமாக கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் தேர்தலை தள்ளி வைக்கிறோன்ட்டு மறுபடியும் கொடுத்துட்டாங்க. என்ன காரணத்துக்காக தள்ளி வச்சதோ அது நிறைவேற்றப்படலை, மறுபடியும் கொடுத்துட்டாங்க. தேர்தல் அமைப்பு முறைகளில் மாற்றம் வராமல் இந்த நாட்டில் ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப முடியாது, உண்மை நேர்மையான நிர்வாகத்தை கொண்டு வர முடியாது, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. அப்போ ஒரு 100 கோடியை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிறவன் அதை 1000 கோடியாக பெருக்க யோசிப்பானா, மக்களுக்கு சேவை செய்வானாங்கிறதான் இருக்குது. இது பெரிய சிறிய முதலீட்டை போட்டு பெரிய லாபம் இட்டுக்கிற ஒரு தொழில் மயமாக இதை மாற்றிட்டதுனால, அரசியல் என்பது மக்களுக்காக உழைக்க என்பது மாறி மக்களை வைத்து பிழைக்க என்பது போல மாறி இருக்குது. அதை மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஒரு தூய அரசியலை முன்னெடுக்கணும், ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணுங்கிறது ஒரே நாளில் நடந்துடுது. 50 ஆண்டுகளாக அழுக்குது திராவிட குப்பைகள், இதை கூட்டி தள்ளுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். தொகுதியில் இப்போ தேர்தலை தள்ளி வச்சாங்களோ அந்த 2 தொகுதியில் தான் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது, ஆனால் அதே வேட்பாளர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க, மக்களை அவங்க நம்பி தான் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓட்டு. இங்கே வழியே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட இருந்த உண்மையும் நேர்மையும் கொலை செய்யப்பட்டிருக்கு, ஆனாலும் ஒரு தர்ம நியாயத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க 2000 கொடுத்துருக்காங்கப்பா, 5 ஓட்டிருக்கு, அவங்களுக்கு ஒரு 3 ஓட்டு போடுவோம், 2 ஓட்டை அந்த 1000 ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு போடுவோம். அப்போ அது என்னென்னா, 2000 கொடுத்தவன் ஆளுங்கட்சி, 1000 ரூபா கொடுத்தவன் எதிர்கட்சி, வாழ்க ஜனநாயகம்னு நம்ம போக வேண்டியது இருக்குது. மக்கள் இது ஒரு அவசர நிலை பிரகடனமாக பார்க்குறேன். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு முழுமையான முடிவாக இல்லை. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு ஐயா மோடி நினைக்கிற அந்த நோக்கத்தை வந்து நமக்கு முரண்பாடே இல்லை, எல்லாருமே வரவேற்பாங்க. ஆனால் அந்த செயல்படுத்திய விதம் இருக்குல்ல, அது யாருமே ஏற்க முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது ஊழல் ஆதரிக்கிறாங்களா நாட்டில்? 130 கோடி மக்களில் கடை கோடி மனிதன் வரைக்கும் ஊழல் லஞ்சத்தை எல்லாருமே எதிர்க்கிறோம், எல்லாருமே விவாதிக்கிறோம், எதிர்த்து பேசுகிறோம். இந்த அத்தனை தொலைக்காட்சி வாதங்கள்லையும் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்த்து பேசுகிறோம். யார் கொடுக்குறா, அப்போ யார் வாங்குறா, எப்படி இருக்கு பாருங்கள்.
அப்போ இதில் இது இதில் ஏதோ ஒரு பிழை இருக்குது. இது வந்து அடிப்படையில் இது ஒரு உளவியல் நோய். உங்களுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ணம் தான் ஊழல் அஞ்சமாக இருக்குது. அதை மாற்றணும், அடிப்படை கல்வி முறையிலிருந்து மாற்றணும். இப்போ இந்த மறுகட்டமைப்பு செய்யணும். ஒரு தாளை மாற்றி பயனில்லை, தத்துவத்தை மாற்றணும். என்ன தத்துவம்? தனியார் மய, தாராளமய, உலகமய, பொருளாதார கொள்கையை மாற்றணும். நீங்கள் தனியார் மயத்தை வச்சுட்டேன், எப்படி எப்படி கருப்பணத்தை ஒழிப்பீங்க? எல்லா அதானியம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்கக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குதுன்னு கேட்டால் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது சாத்தியம் இல்லை. அதனால் இது இது சரியான முடிவு இல்லை. வீடியோ கேமும் அதான் அதுபோல் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பண்ணிடலாம். நம்ம கம்ப்யூட்டரில் விவசாயத்தை, மீன் பிடிக்கிறத எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமலீலா நடத்துகிறீங்க, தசரா விழா நடத்துகிறீங்க, அதையெல்லாம் கம்ப்யூட்டரில் விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னா. நீதி அரசர்களுக்கு வந்து நீதின தமிழன் பிரச்சனை, ஒரு தேசிய இனத்தின் பிரச்சனை இது. அதை பற்றி தெரிஞ்சவங்க உட்காரணும். நீங்கள் ரெண்டு பேருக்குமே தமிழர்னாவே யாரும் தெரியாது. என் மொழி புரியாது, என்னுடைய வாழ்க்கை முறை புரியாது, நான் எவ்வளோ தொன்மமான மூத்த குடின்னு தெரியாது, என்னுடைய பண்பாடு எதுன்னு தெரியாது. அப்புறம் நீ என்ன நீதியை சொல்லுவேன்? அதனால் அது அதை நம்ம சிரிச்சிக்க வேண்டியதான். வங்கி அதிகாரிகள் வந்து பணத்தை மாற்றி கொடுக்குறது, ஒரு பக்கம் ஏடிஎம் இயந்திரங்களை உடைக்கிற அளவுக்கு மக்களை வந்து அரசாங்கம் தள்ளி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதான் அதில் கெஜ்ரிவால் சொல்கிற கருத்தை நான் வந்து ஏற்கிறேன். எப்படின்னா, புதிய தரகர்களையும் இன்னும் அதிகமான இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஊழல் லஞ்சத்துக்கு வழிவகுக்கிறது தான் இது ஏற்பாடு செய்யும். இப்போ நீங்கள் ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா 30 லட்சம் நான் எடுத்துகிட்டு 70 லட்சம் மாற்றுறேன்னு சொல்கிற தரகர் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான். இப்போ அந்த மாதிரி அவர் என்ன, நீ 2 லட்சத்துக்கு மேலே முதலீடு செய்யாதேனா மீதி பணத்தை என்ன பண்ணுவான்? என் தரகர் வருவான், நீ மாற்றிக்கன்னு சொல்கிறது தான் அது அர்த்தம். இப்போ இது இது சரியான முறை இல்லை, சரியான முறை இல்லை. ஒரு ஒரு மக்களை, எந்த ஒரு சட்டமோ திட்டமோ மக்கள் நலனுக்கு தான். இப்போ மக்களை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஏற்புடையதா இல்லை. இப்போ 2.5 லட்சம் நாங்கள், நீங்கள் பத்திரிக்கையை கொண்டாந்து காட்டுங்க, திருமண அழைப்புதலை காட்டுங்க, நான் 2.5 லட்சம் தாரேங்கிறீங்க. என் காசை தான் நான் எடுக்கிறேன், ஆனால் 2.5 லட்சம் தாரேங்கிறீங்க. பத்திரிக்கை அடிக்க காசுக்கு எங்கே போவேன்? பத்திரிக்கை காட்டினா நீங்கள் காசு தரீங்க, பத்திரிக்கை அடிக்க 50,000 வேணும்ல, அது யார் கொடுப்பான்? 2.5 லட்சத்தில் என்ன பண்ணுவேன்? தாலி, சேலை, வேட்டி, கல்யாண மண்டப வாடகை, அப்போ அரிசி, கத்திரிக்காய், காய் பருப்பு. இது இந்த உலகத்தில் 2.5 லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணுறவன் இருக்கான் இங்கே. அப்போ உங்கள் கட்சி அமைச்சர் ஜனார்த்தன ரெட்டி மட்டும் 650 கோடிக்கு மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார், அவருக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சு? இது இதை பற்றி பேசுகிறதே ஒரு பைத்தியக்காரத்தனமாக நான் நினைக்கிறேன். அப்போ மத்திய அரசே வந்து இது மாதிரியான தரகர்களை வந்து ஊக்குவிச்சு, உங்கள் பொருளாதார கொள்கையை தப்பாக இருக்குல்ல, சிரிப்பாக சிரிக்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? உங்களை பிரதமர் ஆக்கினதே அதானி. அவரை பாதிக்கும், அம்பானியை பாதிக்கும்னா இதை கொண்டு வந்திருப்பீங்களா? இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னர் அம்பானி வீட்டில் வேலை செஞ்சாரா இல்லையா? அம்பானி கிட்ட வேலை செஞ்சவரா இல்லையா? அவர் முதலாளி பாதிக்கிற மாதிரி ஒன்று வேலை செய்வார? ராகுல் காந்தி வந்து பிரதமராக வழி, இது ஒரு ஜனநாயக நாடு, யாரும் வரலாம் பிரதமராக, ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் நமக்கு ராகுல் காந்திங்கிறவர் வந்து வர்றது போகிறதுங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த செயலால் அவருக்கு வாய்ப்பு விடுறாங்கன்னு அண்ணன் திரும்ப அவ்வளோ கருத்து சொல்லியிருக்கலாம். அது நான் ஒன்றும் அது ஒன்றும் அதில் ஒன்றும் இது இல்லை. ஐயா, ஜல்லிக்கட்டுக்கு தடை, நீதிமன்ற தடை தொடர்ற பட்சத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போன ஆண்டே முயற்சி செஞ்சேன், அரசு என்னை சிறைப்படுத்திச்சு, கைது பண்ணிச்சு. இந்த ஆண்டும் கட்டாயம் நாங்கள் தடையை மீறி நடத்துவோம். அது அது வந்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்ட வடிவமாக அதை மாற்றுவோம். உங்கள் நீதி வந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட, தமிழ் தேசிய இனத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக நாங்கள் காட்டுவோம். நாங்கள் வந்து 50,000 ஆண்டுகளாக ஏறுதழுவி வரோம். சங்க இலக்கியத்தில் கழித்தொகையில் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகள்னு பாட்டு இருக்குது. அப்போ 5,000 ஆண்டுகளாக ஏறுதழுவிற ஒரு தேசிய இனத்தை நேற்று வந்த இந்தியா தடை போடுதுன்னா, அன்றைக்கி இந்தியாங்கிற நாடு எங்கே இருந்துச்சு? எவ்வளோ காலமாச்சு இந்தியா வந்து? என்ன உனக்கு தெரியும்? பழமையான இதை பிடிச்சி கட்டிகிட்டு எழுதுறீங்கன்னா, அம்மா 95 வயசாச்சுன்னா 95 வயசாச்சுன்னு உசுரோடு போச்சுருவீங்களா? அப்புறம் எதுக்கு நாடங்கள் இத்தனை அருங்காட்சியம்? அப்புறம் எதுக்கு பழைய மன்னர் அந்த காலத்து மன்னர்கள் ஆண்ட கோட்டையெல்லாம் எதுக்கு நினைவகமாக வச்சு காக்குறீங்க? இடித்து தரமட்டமாக்கி குட்டிச்சோராட் போண்டிதானே அருங்காட்சியம் எதுக்கு வைக்கிறீங்க? அந்த காலத்து பொருள், அந்த காலத்து வாள், அந்த காலத்து இதெல்லாம் எதுக்கு சேமித்து வைக்கிறீங்க? எதுக்கு பாதுகாக்கிறீங்க? வரலாறு எதுக்கு? வரலாறு எதுக்கு? கஜினி மோது எத்தனை முறை படையெடுத்து வந்தாங்கிறது எனக்கு என்னத்துக்கு? அப்போ இது இதில் சொல்கிறது பார்க்கும்போது எல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இதுதான் அதிகார திமிரில் செய்கிறது.
ஜல்லிக்கட்டு காலத்துல இருந்து இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய, ஜல்லிக்கட்டு நடத்தாதது நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து தமிழகம் ஒரு குரல் இல்லை, அதான் உண்மை. அது ஒரு குரல் இல்லை. இப்போ என் வீட்டு மாட்டுக்கு அமெரிக்க நாட்டுக்காரனுக்கு என்ன அக்கறைங்கிறதான். இப்போ நீங்கள் இந்த காளையை வதைக்கிறத பற்றி கருணையோடு பேசுகிற அந்த அரசுகள், நீங்கள் 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு மாட்டுக்கு இது ஏற்றுமதி செய்து, அப்போ அதை சொல்லணும்ல, அதிகமாக அந்நிய செலவணி ஈட்டி வர்றது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா தான். இப்போ இதில் வந்து அது வதையில்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. என் நாட்டு மாட்டுக்கு காளையை அழிக்கணும்னா அந்த காளையை அழிக்கணும். காலை அழிக்கணும்னா நீங்கள் கரணை இருக்கிறது போல் சொல்லி கழுத்தனை இருக்கணும், அக்கறை இருக்கிற போதை காட்டி அழிக்கணும். அப் கேரளாவில் யானைப்பந்தயம் நடக்குது, ஹைதராபாத்தில் ஒட்டக குதிரை பந்தயம் நடக்குது, ராஜஸ்தானில் ஒட்டக பந்தயம் நடக்குது, இந்திய இராணுவத்தில் குதிரை மேலேயும் ஒட்டகத்து மேலேயும் சின்ன பீரங்கி வச்சு தாக்குதல் நடத்துது. அப்போ அதெல்லாம் வதை அவங்களுக்கு தெரியல. இந்த என்னுடைய கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நாட்டு மாட்டு பசு மாடுகளுக்கு கருத்தரிக்க இந்த காளை இருக்கிற வரை வாய்ப்பு இருக்குது. இந்த காளை அழிச்சிட்டா செயற்கை கருத்தரிப்புக்கு நான் போவேன், அதுக்கான ஊசி மருந்து அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. அப்போ மொத்தமாக இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கிறதுங்கிற வேலையில் தான் இந்த காளையின் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி ஜல்லிக்கட்டுக்கு தடை வருது. அதில் இருக்கிற அரசியலே அதுதான், அந்த நுட்பா அரசியல் அதுதான். ஐயா, இந்த 500 ரூபாய் செல்லாமல் அறிவிச்சிருக்கிற மோடியோட அறிவிப்பு, இங்கே இருக்கிற நடிகர் ரஜினிகாந்த் வரவேற்றிருக்காரு, அதுக்கு கடுமையான விமர்சனம் உங்களுடைய நண்பர் அமீர்கிட்ட வச்சிருக்காரு? இல்லை, நான் தான் முதல்ல விமர்சனத்தை வச்சேன். அது அவர் அந்த கருத்தை தான் அவர் வலியுறுத்தி பேசினார். அதாவது அப்போ நம்ம என்ன கேட்குறோம், எந்த நடிகர், ஐயா ரஜினிகாந்த்னு நான் சொல்லலை, எந்த நடிகர் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம்னு அறிவித்து வாங்கியிருக்காங்க, அந்த பணத்துக்கு நான் வாங்கினது இவ்வளவு, இவ்வளவு வரி கட்டியிருக்கேன், எந்த நடிகர் கையேந்தி உயர்த்தி சொல்ல முடியும் நான் கட்டியிருக்கேன்னு? எனக்கு தெரிஞ்சு மாதவன் வேணால் கட்டுறாரு, எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு எந்த நடிகரும் வரி ஏற்காமல் கட்டுறது இல்லை. ரெண்டாவது, உங்களுடைய படங்கள் எந்த படம் 150 ரூபா திரையரங்கில் நுழைவு வச்சுட்டு அது கட்டணும், அதுக்கு மேலே விற்கலைன்னு சொல்லுங்கள். உங்கள் படம் வெளியானா 1000-2000 போகுதா இல்லையா? அது பிளாக் டிக்கெட் தானே, அது கள்ளப்பணம் தானே, அது கருப்பணம் தானே, அப்போ அதானே கள்ளச்சந்தை, அப்போ அதுக்கு எப்படியா தடுக்கிறது? அப்புறம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும், என்னுடைய படம் உரிய கட்டணத்தில் இந்த திரையரங்கில் வெளியிடப்படும்னா நான் உங்கள் திரையரங்கு படம் தர்றேன் அப்படின்னு சொல்ல யார் தயாராக இருக்கா? பேசுகிறது அர்த்தமற்றது. நானும் யோக்கியவான், நானும் புனிதவான் பேசுறது வந்து எப்படி இருக்கிறது? அது தவறு. நவம்பர் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கப்ப பல்வேறு விஷயங்கள் அவங்க மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு ஜிஎஸ்டி நீட்டு இது போன்ற ஒரு 5 அம்ச பொது சிவில் சட்டம் இது எல்லாத்துக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க மருத்துவமனைக்கு போன பிறகு இது எல்லாமே அதிமுக அரசு ஏற்றுச்சு. இப்போ அவங்க உடல்நிலை சரியாகி வேற அறைக்கு, இப்போ அதிமுக அரசா இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அவங்க வந்து நீட்டை எழுத்தாங்க, ஜிஎஸ்டி மசோதாவை எழுத்தாங்க, உணவு பாதுகாப்பு மசோதாவை எழுத்தாங்க, உதயம் மின் திட்டத்தை எழுத்தாங்க, இது நாளும் ஒரே வாரத்தில் கையெழுத்தாகி போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதில் அவங்க இப்போ வந்து அவங்க வந்து தான் இதுக்கு விளக்கம் தரணும். ஏன் இப்படி கையெழுத்து? நீங்கள் இப்போ முதல்ல எதிர்க்கிறது போல் எதிர்த்து அப்புறம் பிறகு கையெழுத்துடுவீங்களா? அப்படி இதுக்கு முன்னாடி பல இதை அவங்க எதிர்க்கிறது போல் எழுத்து மறுபடியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் அவங்க கொள்கை முடிவான்னு நம்ம அவங்க வந்தால் தான் அவங்க வந்து தான் நம்ம கேட்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம் கிட்டக்கிட்ட ஒரே ஒரு 10-15 நாளைக்கு 20 நாளைக்குள்ளே எல்லாம் கையெழுத்தாகி போகுதுன்னா அப்போ வேறு ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ முதல்வர் வீடு திரும்பி அதுக்கு விளக்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், வேறு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஒரு அறிக்கை விடுறீங்க, அறிக்கையில் இது சம்மந்தமாக பேசலை, இது சம்மந்தமாக பேசலை. இந்த பணம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுல மக்கள் துயரப்படுறத பற்றி ஒரு கருத்து இல்லை. வழக்கம் போல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டிருக்கீங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? தால் செல்லாமல் போச்சு, மக்கள் பராரியாக நின்று பஞ்ச பராரியாக வரிசையில் நின்று அவசப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்காங்க. அந்த துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், அதுக்கு ஒரு கருத்து இல்லை. அது சரியா அது தவறா இப்படி ஒரு இது எதுவுமே இல்லாமல் வழக்கம் போல் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உயிரே இல்லை, வெறும் ஓட்டு தான், அதான் நமக்கு தோணுது. நேற்று தீவிர சிகிச்சை பிரிவுகள் அவங்க நல்லா குணம் பெற்று வரட்டும், அது அது அதுக்காக வாழ்த்தணும். அது மனித மாண்பு, யாருடைய யாருக்கும் உடல் நலம் இல்லாமல் போகிறது அது இயற்கை. அவங்க குணமாயி வரணுங்கிறதா நம்ம ஒவ்வொரு ஒருத்தருடைய விருப்பமாக இருக்குது. அந்த வழியில் அவங்க உடல்நிலையில் முன்னேற்றம் வந்து அவங்க இன்னொரு வேறு அறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான். அப்போ இதை வந்து கனடா போன்ற நாடுகள்லாம் இதை வந்து தமிழர் கலாச்சார மாதமாக, தமிழ் கலாச்சார மாதமாக அறிவிக்குது இந்த தை இதை, இந்த கார்த்திகை காலத்தை.
இப்போ நாங்கள் வந்து இப்போ 20 செய்வோம், இன்றைக்கி வந்து அதுக்கான கருத்தரங்கில் செய்கிறோம், நாளைக்கு திருவண்ணாமலையில் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் செஞ்சு வரோம். இப்போ நாங்கள் இப்போ எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பண்டிகையும் இல்லை, தலைவர் பிறந்தநாளும் பொங்கலும் தான், அதை பெரிய எழுச்சியாக கொண்டாடுவோம் நவம்பர் 26. அப்புறம் 27 மாவீரர் தின தமிழர் தேசிய இன எழுச்சி நாளாக அதை கொண்டாடுவோம். இப்போ அதை நான் அங்கே விழுந்ததெல்லாம் அழுவதற்கு இல்லை, எழுவதற்கு தான். அதனால தான் அதை உடல் பார்க்காம விதை என்று பார்த்தோம், வித்து உடல்னு தான் அதை சொன்னோம். இப்போ அந்த மாவீரர்களினுடைய லட்சிய நோக்கு எந்த கனவை கொண்டவங்க தங்கள் இன்னுயிரை ஈந்து இனத்தின் விடுதலைக்கு போராடினார்களோ அந்த லட்சிய உறுதியோடு நின்று அவர்கள் வழி வழியே வருகிற பிள்ளைகள் வந்து நாங்கள் அந்த இலக்கை தொடுவது வெல்வது தான் எங்களுடைய கனவு, அதில் கவனமாக இருந்து செய்வோம்.